வணக்கம். கனியின் சமையலில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தோலை வச்சு எப்படி ஒரு சட்னி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். பட் ஸ்பெஷலாக பார்க்கணும் அப்படின்னா இட்லிக்கு தான் இது சூப்பர் காம்பினேஷன். இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து நாங்கள் சென்னையில் இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணா. நான் இந்த ரெசிபியை செய்கிறப்போ எப்போதுமே நான் அவளை நினச்சிப்பேன். இந்த தோல் வச்சு எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல காயை எடுத்து மஞ்சளும் உப்பும் போட்டு சுத்தமாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கழுவணும். ஏன்னா இந்த தோல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பேருக்கு தாராளமாக சரியாக இருக்கும். ஸோ நல்லா கிளியராக வந்து சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ஸ் தான். அது என்னென்னு பார்த்துடலாம். 1-8 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு. நான் வந்து உளுந்தம் பருப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக புளி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நான் 10 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கூட எடுத்துக்கலாம். இது வந்து காரமே இல்லாத மிளகாய், அதனால் நான் 10 மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் இருக்கிறதுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு உளுந்து பருப்பும் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதோட வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு போட்டு ரொம்ப அது வந்து செவக்கிற வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்து பருப்பெல்லாம் தீஞ்சு போயிடும், டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால் பாதி போட்டு பாதி வேகிறப்பவே வந்து எண்ணெயில் பொரியிறப்பவே நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். அது தாராளமாக பொரிஞ்சுக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ மிளகாய் போட்டவுடனே வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தோல், பீர்க்கங்காய் தோலை வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ புளியை வந்து கழுவிட்டு, கழுவுனா தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த சட்னியை செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதோட அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, பீர்க்கங்காய் சட்னி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம். இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், சாரி நான் உளுத்தம் பருப்பு போடல, அதோட 2 மிளகாய் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய். இது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதோட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நாம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இதை வந்து ரசம் வச்சுட்டு சாதத்துக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வெளில வெறுமனே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஸ்பெஷலாக இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷன் பீர்க்கங்காய் சட்னி. பீர்க்கங்காய் வந்து தோல் மட்டும் இல்லாமல், அது உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் மட்டும் இல்லாமல், அது எல்லா வகையிலுமே வந்து நமக்கு நல்லது. ஒரு துவர்ப்பு காய், அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கனியின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே காயை வச்சு இன்னும் நான் 3 ரெசிபி அப்லோட் பண்ண போகிறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.